அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, பல்வேறு புதிய மாற்றங்கள். ரூபாய் 1000 பெறக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், இன்றைய நாட்கள் என்ன முக்கிய அறிவிப்பு, இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்கா மாஸ்க் இப்போ பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 13 தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு. அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுமே இன்றைய நாட்கள் பெயர் சேர்க்க வேண்டும் என்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம், பெயர் நீக்க வேண்டும் என்றாலும் நீக்கிக்கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நீங்கள் ரேஷன் கார்டில், அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது பெயர் நீக்கம் செய்யினாலோ, ஃபோன் நம்பர் அப்டேட் செய்யனாலோ, இல்ல பயோமெட்ரிக் வந்து உங்களோட கைரகை மாற்றம் செய்யனாலோ, இல்ல அதை புதுப்பிக்கனாலோ, இன்றைய நாட்கள் சிறப்பு முகாம் மூலமாக இலவசமாக திருத்திக் கொள்ளலாம் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 13 தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வளங்கள் மற்றும் வட்ட வளங்கள் அலுவலகங்கள் குறைத்திருப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதற்கான அறிவிப்பு தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று மணிக்கணக்கில் காத்து கிடந்து பொருட்கள் வாங்க முடியாத முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர்கள் மற்றும் அனைவரும் அரசு தரப்பில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரேஷன் கடையில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று உதவியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த சிறப்பு முகாமில் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் அங்கீகார சான்று பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மகளிர் உரிமைத்தொகை பெறக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு. இப்போ ரீசெண்டாக மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு இன்றைய நாட்கள் அவர்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1 ரூபாய் அனுப்பிவிட்டு அவர்கள் வங்கிக் கணக்கில் சரிபார்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது வங்கிக் கணக்கில் பணம் செல்வதை உறுதி செய்ய இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 13 தேதி 1 ரூபாய் அனுப்பி சோதனை செய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி கூடுதலான நபர்கள் இதில் சேர்க்கப்பட உள்ளது. குறிப்பாக புதிய நபர்கள் சேர்க்கப்படும் போது அந்த நபர்களுக்கு இன்றைய நாட்கள் 1 ரூபாய் அனுப்பி சோதனை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களின் மனைவிக்கு இந்த விண்ணப்பங்கள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டனர். முன்பு அவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலையில் தற்போது அவர்கள் விண்ணப்பித்து ரூபாய் 1000 பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் 30 நாட்கள் மட்டுமே அவர்களுக்கு அவகாசம் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் விண்ணப்பிக்காத நபர்கள் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஜூலை மாதம் 5 தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வர வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.